கடலில் மீன் பிடிக்கும் போது வலைகளை பறித்துக் கொண்டு ஆற்காட்டுத்துறை மீனவர்களை இலங்கை மீனவர்கள் அரிவாளால் வெட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த சின்னத்தம்பி, சிவா, சிவகுமார் ஆகிய மூன்று பேர் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை மீனவர்கள் படகை சூழ்ந்து கொண்டு சிவகுமார் என்ற மீனவரை தலையில் அரிவாளால் வெட்டியதில் பலத்த காயமடைந்து வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் சின்னத்தம்பி, சிவா ஆகிய இரண்டு மீனவர்களை கட்டையால் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீன்பிடி படகில் இருந்த 400 கிலோ மீன்பிடி வலை மற்றும் GPS கருவிகளை பறித்துக் கொண்டு ஆறு காட்டுத்துறை மீனவர்களை இலங்கை மீனவர்கள் விரட்டி அடித்தனர். இந்த ஒரு மாதத்திற்குள் 3 முறை இந்த பிரச்சனை நடந்துள்ளது. இலங்கை மீனவர்களை கண்டித்து வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமை வேதாரண்யத்தில் மீனவர்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆறு காட்டுத்துறையில் நடைபெற்ற மீனவர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் வரும் 27ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனா்.